ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரீத்து டயட்ஸில் அழகான பீரங்கி தான் செய்திருக்கோம். பீரங்கி வந்து போர்க்கால கருவி தான், ஆனாலும் இது ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவையானது தான். பீரங்கி செட் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வச்சுருப்பாங்க, அந்த வண்டியோட வீல் தான் இப்போ நான் செய்துட்ருக்கேன். இந்த வீல் வந்து அழகாக நம்ம செய்துக்கலாம். அழகான சக்கரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதே போல் நீங்கள் ரெண்டு சக்கரம் செய்து வச்சுக்கோங்க. பழமையான பொருள்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். இப்போ சூப்பரான அழகான வீல் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீலுக்கு வந்து அச்சாணி எல்லாம் இருக்குல்ல, அதை தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இதே போல் ரெண்டு வீல் செய்து எடுத்து வச்சுக்கலாம். நான் ரெண்டு வீல் செய்திருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வீல் செய்துட்டோம், அதுக்கப்புறம் அதை செட் பண்ணுறதுக்காக ஒரு வண்டி செட் பண்ணிக்கலாம். பழைய காலத்துலலாம் இரும்பில் தான் இதெல்லாம் வந்து செய்து வச்சுருப்பாங்க, ஏன்னா போர்க்காலத்தில் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான். இப்போ சூப்பரான அழகான அந்த வண்டியில் நம்ம வந்து வீலை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். அவ்வளவுதாங்க, ரெண்டு பக்கமும் ஃபிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் நீங்கள் அழகாக செய்துக்குங்க. சூப்பராக இருக்குல்ல? நம்ம நாட்டோட எல்லா பொருளை பற்றியும் பழங்கால பொருளை பற்றியெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. என்னதான் நம்ம ஆயுதங்களெல்லாம் தயாரித்தா கூட சுதந்திரன்றது அகிம்சை வழியில் தாங்க வாங்க முடியும், அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும். இப்போ சூப்பர் அழகாக கிளேலே அழகாக செய்திருக்க. இது எல்லாமே இதனுடைய பயன்களை சொல்லி கொடுங்க. ஆனால் இந்த ஆயுதங்களை பற்றி தவறான முறையில் எந்த கருத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். இதே போல் ஒரு பார்ட்ஸ் செய்து அதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம செய்து வச்சுருக்கிறத இது மேலே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம ரீத்து டயட்ஸில் நல்ல அழகான என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ, அப்புறம் டாய்ஸு, ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப அழகான வீடியோஸ் தான். கிளேயில் வந்து நிறைய பொருள் நம்ம செய்கிறதுனால ஞாபக சக்தி வந்து நமக்கு அதிகரிக்கும். அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி. இப்போ இதில் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டோம். நல்ல அழகான பழங்கால கருவியாகிய பீரங்கி இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீல் வச்சுட்டு இதே போல் ஒரு பார்ட்ஸ் தெரிஞ்சு அழகாக அதில் ஃபிட் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம இதில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஹோல்ஸில் வந்து குட்டி குட்டி முத்துக்கள்லாம் நம்ம வந்து அதில் வச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த முத்துக்களை வந்து நான் வந்து செய்திருக்கேன் பாருங்கள். இதையும் ஃபிட் பண்ணிக்கிறேன். இதில் பீரங்கி எவ்வளோ பழமையான கருவின்னு உங்களுக்கு தெரியுமா? கிபி அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி 1000 வருடங்களுக்கு அப்புறம்தான் பீரங்கி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்பு வந்து வேறு வேறு கருவிகளை வச்சுருந்தாங்க. இப்போ சூப்பரான அழகான இந்த பீரங்கி வந்து நம்ம வந்து செய்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்காப்பா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீத்து டயட்ஸை மறந்துடாதீங்க. ஒரே ஒரு லைக் போட்டுட்டு போங்கப்பா. அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலில் தொடர்ந்து வர அப்டேட்லாம் உங்களுக்காக மட்டும்தான். இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.